பார்த்திங்க போன எபிசோடில் நம்ம சிம்பா பாய் சொல்கிற மாதிரி பார்த்துருப்போம். சிம்பா பாய் சொல்கிறதோடு முடிஞ்சிருக்கோம். இப்போ நாளாக அவன் வந்து பாய் சொல்லுது. இப்போ வந்து நம்ம லெஹு வந்து இங்கே இருக்குதுல்ல, அதனால் அதுவும் வந்து சொல்லுது. அனுப்பி அது பாய் சொல்லுது. அப்போ வந்து கயானும் பாய் சொல்லுது. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரும் சொல்லிடுவாங்க. சரி கயானம் விட்டுலாம். ரூம் பாய் சொல்லுது. இப்போ வந்து கியாரா போய் கிளம்பிடுச்சு இப்போ. ஸோ லே வந்து இப்போ இருக்கு. கல்யாணம் இப்போ வந்து அது கர்ஜனை பற்றி எல்லாம் கற்றுக்கிச்சு. அதனால் அப்போ வந்து நாளைக்கு வந்து நம்ம போறோம் அப்படின்னு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆகும்போது அயன் வந்து சொல்லுது, லே கிட்ட சொல்லுது என்னன்னா, வந்து கயான் குட் நைட் சொல்லுது. குட் நைட் சொல்லிட்டு அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு அவங்க எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். இது எபிசோட்ஸ் பார்க்குறவங்களுக்கு கயான் மற்றும் ராணியோடைய பாதுகாப்பு, அதாவது பேட்ரோலிங் டைம் வந்து மிட் நைட் அப்படின்றதுனால நம்மளுக்கு அப்படியே டைம் கூடி போயிடும். இப்போ வந்து பிகாஸ் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் கயான் மேலே தான் இருக்கும். ஸோ கயானே காட்டணுன்றதுக்காக தான் இந்த ஐடியா, அப்படி டைரக்டாக ஓடி போயிடுற ஐடியா. இப்போ ராணி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது ஒன்று மேடம். இப்போ வந்து நாளைக்கு நான் ப்ரைட் லான்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லுது கயான். வந்து ராணி
இப்போ வந்து நான் லேவை விட போகிறேன், அதுக்காக விட்டு வர்றதுக்கு போகிறேன் அப்படின்னும் போது ஓகே சொல்லுது ராணி வந்து. இப்போ வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அடுத்த ஷார்ட்டில் கயான் வருது. என்ன சொல்லுதுன்னா, அதாவது நான் ஐ வில் டேக், அதாவது நான் வந்து நான் கூட்டிங் போகிறேன் யார் வந்து அம்மாவையும், அதாவது சிம்பாவையும் நல்லாவையும் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. என் கூட கூட்டின் போயிடுறேன் அப்படின்னு கூட்டின் போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கயான் சொல்லுது. ஓகேன்னு ராணி சொல்லுது. இப்போ வந்து இப்போ லே செலக்ட் பண்ணிக்கலாம் சார். ஐலாண்ட்ஸ்க்கு போகிறாங்க, கோயிங் டு ஐலாண்ட்ஸ்ன்றதுனால அதான் போட்டாங்க. இப்போ லே வந்து திரும்பி வந்தப்போ லே வந்தப்போ கோவு சொல்லுது அவங்க திரும்பி வந்ததுக்கப்புறம். ஏன்னா அது லேக்கு வந்து கற்றுக் கொடுத்ததுனால யூ வெல்கம். அப்புறமா கியாராவும் தேங்க்ஸ் சொல்லுது. அடுத்து கல்யாணம் வி ஆர் லீவிங் சொல்லிடுச்சு. அப்படின்னு சொல்லி டோர் அது கர்ஜிச்சுட்டு அப்படின்னு கர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்ஜனை பண்ணேன் அப்படின்னு சார் கடிச்சிச்சு. ஹைட்ராக்க 100 மீட்டர் ஹைட் வரைக்கும் தூக்கிருக்கு, அப்படியே ஃப்ளை பறக்க வச்சுட்டு திரும்பி விட்டுருக்கு. அதாவது சீசன் 3 எண்டிங்கில் கூட கயவன் இதே மாதிரி பண்ண வேண்டி காட்டினாங்க. அது வந்து இங்கிலீஷ் டப்பில் உங்களுக்கு இருக்கும் அந்த இது, அந்த பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கூட கிடைக்கும், இங்கிலீஷ் டப்பில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா. அது செம்மையாக இருக்கும், அப்படி தூக்கும் போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது மாதிரி கிளியர் தூக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ வந்து கயான் சூப்பர் இருந்தது.
ஷார்ட்டாக ஒன்று சொல்ல அப்படியே ஒன்று சொல்கிற மாதிரிலாம் காட்டப்படுது நம்ம. ட்ரீ ஆஃப் லைஃப் திரும்பி போகிற மாதிரி காட்டுறோம். கோயிங் டு ட்ரீ ஆஃப் லைஃப். இப்போ வந்து பங்கா வருது மறுபடியும். அதாவது நீ உன்ன மாதிரியே என்னாலையும் கர்ஜிக்க முடியுமா, ஒரு ஹனி வேஜரால் கர்ஜிக்க முடியுமா அப்படின்னு கேட்குது. இது வந்து இப்போ வந்து இந்த மக்கீனியை கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. மக்கீனி யார், அது என்ன அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய் பாய்.